அளவற்றார்களாலும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அந்த இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து பாவமான காரியங்களிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடியவனாகவும், அகிலத்திற்கெல்லாம் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட முகமது நபி அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார் மீதும், அவருடைய தோழர்கள் தோழிகள் மீதும், சத்தியத்தை பின்பற்றி நடந்து அதையே பிற மக்களுக்கும் உபதேசித்திருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும், இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற ஏனைய அனைத்து சமூகங்களைச் சார்ந்த மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து கருணையும் கிருபையும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய வழிபாடுகளில் ஒன்று திருமணம். இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்வியல் அனைத்துமே வழிபாடு. இறைவனை வணங்குவதற்கான என்ன நன்மை கிடைக்குமோ அதை போன்ற ஒரு நன்மையே திருமணத்திற்கும் கிடைக்கின்றது. ஆனால் இன்றைக்கு திருமணம் என்பது வசதியானவர்கள் மட்டுமே செய்யக்கூடியதாகவும், வறியவர்கள் பின்பற்ற முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு அநேகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று ஒரு 25 மதிக்கத்தக்க ஒரு பெண் அவங்க தாயோட நம்மளை சந்திக்க வந்திருந்தாங்க. மிக கடுமையான குழப்பத்தில் இருக்கிறாங்க. அடுத்த மாதம் அவங்களுக்கு கல்யாணம். மிக கடுமையான குழப்பத்தில் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இவ்வளோ 25 ஆண்டுகளாக நான் தாயோடு வாழ்ந்துட்டேன். நான் கருவில் இருக்கும்போதே என் தந்தை என் தாயை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏதோ நாங்கள் சிறிதாக முயற்சி செய்து படித்து ஒரு வேலையில் இருக்கிறேன். ஆனால் திருமணம்னு வரும்பொழுது எனக்கு எந்த முடிவுக்குமே வர முடியல. ஏதோ ஏற்றுக்கிட்டேன். ஒருவரை கணவராக ஏற்றுக்கொண்டேன். வர்ற மாதம் கல்யாணம் அப்படின்னு அவங்க பதிவு செய்யும் பொழுது ஒரு தயக்கம், கலக்கம், குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இந்த நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திருமணம் தேர்வு என்பது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று அழகை எதிர்பார்க்குறாங்க, இல்லைன்னா அவங்க குடும்பத்து பாரம்பரியங்களை எதிர்பார்க்குறாங்க, இல்லைன்னா வசதியை எதிர்பார்க்குறாங்க. இப்படி பல வகையாக தேடப்படுகிறது. ஆனால் படைத்த இறைவனுடைய தூதர் சொல்கிறாங்க, நற்குணம் உடையவர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். இந்த நற்குணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட எல்லா செல்வங்களும் வந்துடும். இந்த நற்குணம் இல்லாதவர்கள்ட்ட எந்த செல்வம் இருந்தாலும் அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு இபியில் ஒரு நல்ல லெவலில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்டான ஒரு நபர் நம்மளை பார்க்க வராது. இந்த பொண்ணு நேற்று வருது, இதுக்கு முந்தின நாள் வந்து இந்த இபியில் ஒர்க் பண்ண ஒரு அதிகாரி வந்து உட்கார்றாரு. வரும்போதே தெரியுது அவருக்கு ஏதோ பிரச்சனை. ஒரு கலக்கத்தோடு வந்து உட்கார்றாரு. நமக்கு நல்ல பழக்கம்தான், ஆனால் அவருக்கு அது கூட நம்ம பழக்கம்ன்ற அடிப்படையில் கூட பேச முன் வரலை. ஏன்னா அவங்க தேர்வு செய்த முறை தவறு. ஒரே ஒரு குழந்தை தான் அவங்களுக்கு, அதாவது ஒரு பெண்ணு தான், நல்லா படிக்க வச்சாங்க. திருமணம் செய்து கொடுக்கும்போது எதை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாருன்னு இவங்களே நம்பிக்கிட்டாங்க. சொல்கிறத கேட்டு நம்பிக்கிட்டாங்க. அவ்வளோதான். மாதம் 50,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு. இஸ்லாமிக் பேசிக் படித்தவர், அதாவது இஸ்லாமிய போதனை செய்யக்கூடிய அளவில் படித்தவர், மார்க்க கல்வி படித்தவர்னு சொல்கிறாரு. அதை தான் ஒரு காலேஜில் படித்து கொடுத்துட்ருக்கிறாருன்றத தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணமாகி 4 ஆண்டுகள் ஆகிறது. 2.5 ஆண்டுகள் அந்த பெண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை தரலை. அதுக்கு முன்னாடி உள்ள நட்பில் ஒரு குழந்தை இருக்குது. ஏறக்குறைய ஒரு 3 வயசில் கையில் ஒரு குழந்தை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, பாய் கொஞ்சம் வாங்க, போய் என் பொண்ணுக்கு கொடுத்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்கிறார். திடீர்னு வந்து இப்படி கூப்பிட்றீங்க, நாளைக்கு வாங்கினா என்னால் அப்படி கிளம்ப முடியாதுங்க. என்ன இது, எவ்வளோ நாள் பிரச்சனைன்னு கேட்டால், திருமணம் பண்ணி கொடுத்ததுலேருந்தே பிரச்சனை. அந்த மார்க்கம் படித்த அந்த மேதை என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், போர்ஜரி, அதாவது எக்ஸாம் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி செய்வாங்கள்ல, அந்த வேலை செய்கிறது, சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி கொடுக்குறது, யாருக்கோ இவரே சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுக்குறது, இதை மாதிரி வேலையை தான் செஞ்சுட்டு இருந்துருக்கிறார் அவர். ஆனால் இவங்க நினச்சிக்கிட்டாங்க, இவங்க கேள்விப்பட்டதை அப்படியே நம்பிக்கிட்டாங்க.
இவர் ஒரு அதான் படிச்சிருக்காரு, மார்க்க கல்வியும் படிச்சிருக்கிறாரு. அவர் எப்படி படித்தார், எப்படி பின்பற்றாருங்கிறது வேறு விஷயம். ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த 4 ஆண்டு காலம் இந்த பொம்பளை பிள்ளை போய் பார்த்த காலத்தில் இந்த போர்ஜரி வேலையை தான் செஞ்சிட்ருக்கிறாரு. எப்போ பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த பொண்ணு சொல்லி பார்க்குது பல சந்தர்ப்பங்களில், நீங்கள் செய்கிறது தவறு, ஏதோ நான் வந்து வாழ வந்துட்டேன், நான் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து என்னால் ஒத்து போக முடியாது, நாங்கள் நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்களாம். அந்த பொண்ணு எவ்வளோ பேசி பார்க்குது, ஆனால் அவங்களுடைய எந்த பேச்சையும் அங்கே எடுபடலை. ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த அளவுக்கு அநியாயம் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆள்மாறாட்ட எக்ஸாமுக்கு இந்த பிள்ளையவே போக சொல்லி நிர்பந்திக்கிறான், இந்த பிள்ளை உறுதியாக முடியாது அப்படின்னு சொல்லுது. இந்த நிலையில் தான் ரெண்டு பேருக்கும் மத்தியில் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு இது அம்மா வீட்டுக்கு வந்துடுது. நம்மளை விட்டா போதும் அப்படின்றாரு, ஏறக்குறைய பல லட்சங்களை செலவு செய்திருக்கிறாரு, என்னை விட்டா போதும், என் குழந்தை என் கையில் கிடச்சா போதும் அப்படின்ற அளவில் வந்து நம்மளை அழைக்கிறார். இது மாதிரியான திருமணங்களில் இவ்வளோ பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், முகமது நபி அவங்க சொன்ன அந்த வாழ்க்கையுடைய வழிகாட்டுதலை சுத்தமாக புறக்கணிச்சுட்டு பெண் வீட்டில் போய் பணம் வாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் சொல்லி ஒரு பேரில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், முன்னெல்லாம் பணம் வைத்து கொடுக்கும் பாத்தியான்னு பேரே வச்சுருப்பாங்க. அதுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, பணம் வைத்து கொடுக்கும் பாத்தியா, மணமகனை தேர்வு செஞ்சு முடித்த உடனே அடுத்து அந்த ப்ரோக்ராம் நடக்கும், அந்த ப்ரோக்ராம்லேயே வரதட்சணை பேசப்பட்ட பொருளாதாரத்தை வாங்கி பெண் வீட்டிலேருந்து வாங்கி பையன் வீட்டில் கொடுக்கறதுக்கு ஒரு நிகழ்ச்சியே நடக்கும். இன்றைக்கும் கிராமங்களில் சுற்று வட்டாரங்களில் அந்த நிகழ்வு நடந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம், படைத்த இறைவன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான், 4வது அத்தியாயம் 4வது வசனத்தில், பெண்களுக்கு திருமணத்திற்கான அந்த திருமண குடையினை ஆண்களே நீங்கள் கொடுத்து திருமணம் செய்யுங்கன்னு வலியுறுத்தி சொல்கிறான். குர்ஆனுடைய சட்டங்கள் ஒரு மூமின் பின்பற்றணும். ஆனால் அப்படியே நேர் மாறாக கல்யாணத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் தொகையாக பெண் வீட்டில் போய் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஜமாத்தார்கள் இருந்து தான் அந்த நிகழ்வு நடத்துவாங்க. அந்த ஜமாத்தில் மார்க்கம் படித்த கல்வியாளர் இமாம் உட்கார்ந்து தான் அதுக்கு பாத்தியான்ற பேரில் பாத்தியா ஓதுவாங்க. ஆனால் பாத்தியா ஓதலாமா கூடாதான்னா, ஒரு சாரர் ஓதவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க, ஒரு சாரர் ஓதணும்னு சொல்கிறாங்களாம். ஆனால் பாத்தியானா என்னன்னு மக்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும். பாத்தியா அப்படின்னு சொன்னால் திருக்குர்ஆனுடைய முதல் அத்தியாயத்தினுடைய ஒரு 7 வசனங்களுக்கு பேர் தான் பாத்தியா. அது என்ன சொல்லுது, படைத்தவனை நம்ப சொல்லுது, படைப்பை நான் நம்பியிருக்கிறேங்கிறத உறுதிப்படுத்த சொல்லுது, அவனிடமே பிரார்த்திக்க சொல்லுது, அவங்ககிட்ட நேர்வழியை கேட்க சொல்லுது, அவனுக்கு கோபமானவர்கள்ட்ட இருந்து, அதாவது அவன் யாரெல்லாம் வெறுக்கப்பட்டார்களோ அவர்களுடைய வழி போல் அல்லாமல் அழகிய ஒரு வழியை எனக்கு தான் அவன்கிட்ட பிரார்த்திக்க சொல்லுது. இந்த பாத்தியா எல்லாரும் செய்யணும். ஆனால் நடைமுறையில் பாத்தியாங்கிறதுக்கு பேரே வேற கொடுத்து, பெண் வீட்டில் பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்தியான்ற பேர் வந்துருச்சு, இறந்தவர்களுடைய சமாதிகளில் போய் பிரார்த்திக்கிறத பாத்தியான்ற பேர் அடையாளம் கொடுத்துட்டான். இதெல்லாம் செய்ய சொல்லி நம்மளையும் வற்புறுத்தி கொண்டிருக்கிறாங்க ஒரு சாரார். அப்போ எது சரி எது தவறு அப்படிங்கிறதுல நாம் ஆரம்பத்திலே விட்ட பிரச்சனை தான் பாவம். இன்றைக்கி அவர் ஒரு மகளை வீட்டில் உயிரோடு கொடுத்தா போதுங்கிற நிலமையில் பல லட்சங்களை செலவு செய்துட்டு அவர் கவலையில் இருக்கிறாரு. இன்னொரு முஸ்லீம் அல்லாத சகோதரி, நான் எப்படி தேர்வு செய்கிறதுன்னு தெரியல பாய், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு தான் செருப்பெடுக்க வந்திருக்கு. அந்த பொண்ணு செருப்பெடுக்கிற வர்ற வரைக்கும் அவங்களுக்கு தேர்வில் அதாவது தெளிவு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நான் எப்படியாவது கல்யாணம் ஆகி போகணும், ஏதோ ஒரு இடத்த தேர்வு செஞ்சு போகிறேன், எனக்கு ஆனால் ஒன்றுமே புரியல, அவங்கள பற்றி எதுவுமே தெரியாதுன்னு. அந்த பையனை பற்றி ஏதாவது தெரியுமாமா அப்படின்னு கேட்டால், எதுவுமே தெரியாது பாய் அப்படின்னு. எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம பேச ஆரம்பித்த உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது. குர்ஆன் இதெல்லாம் பேசுதுமா, நீங்கள் நிதானமாக அணுகுங்க, அழகிய முறையில் அணுகுங்க, எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து அவங்களோட இடத்த தேடி போங்க, அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிக்கு நீங்கள் போங்க, வேறு ஆளை போல் போகலாங்கிறதுக்கெலாம் சில ஆலோசனைகள் நம்ம சொல்லிக் கொடுத்தோம். ஒரு ஆன்வெட்ஸ் வச்சுருக்கிறாரா, பெயிண்ட் வாங்குற மாதிரி போங்க, முஸ்லீம் மாதிரி புர்கா போட்டுங்க, நீங்களே போய் அவர்கிட்ட பேச்சு கொடுங்க, அவருடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் கண்டு இதெல்லாம் பார்க்கணும், பார்த்தா தான் பின்னாடி உள்ள வாழ்க்கை நல்ல சுபிட்சமாக அழகாக போகும். ஏதோ சந்தையில் ஆடு மாடு பிடிக்கிற மாதிரி பெண்களை ஆண்கள் பிடிக்கிறாங்க, ஆனால் பணம் மட்டும் அங்கேருந்து வாங்கிக்கிறாங்க. நிறைய இடங்களில் இது நடக்குது. இவ்வளோ துன்பத்துக்கு என்ன காரணம், சமூகங்களில் தொடர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆதியில் நம்மக்கிட்ட இந்த பழக்கம்லாம் இல்லை, நம்ம முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மக்கள்கிட்ட இந்த பழக்கம் இல்லை. நம்ம முன்னோர்கள் இந்துக்களாக இருந்தபோது இந்த பெண் வீடத்தில் போய் கையேந்தி பிச்சை எடுக்கிற பழக்கம் கிடையாது. பின்னாடி வந்த மக்களுடைய சில பழக்க வழக்கங்கள் நம்மளோட தேய்ச்சி விட்டாங்க, ஒட்டி விட்டுட்டாங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், குர்ஆன் சொல்லிடுச்சுப்பா, அதனால் நான் ஒரு 50 ரூபா கொடுத்துட்றேன், ஒரு 5 லட்சம் ரூபா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற அளவுக்கு மாறியிருக்கிறாங்க. இது யாரை ஏமாத்துறது,
இந்த 0% வட்டின்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி தான் இது. அது வட்டி தான், ஆனாலும் 0% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாத்து வேலை நடக்குது. அதை மாதிரியே என்ன பண்ணுறாங்க, அல்லாவை ஏமாத்த நினச்சி வரதட்சணை வாங்கிட்டு ஒரு 500 ரூபாயோ 5000த்தையும் திருப்பி கொடுக்குறாங்க. ஆனால் இது மாதிரினால தான் இன்றைக்கி என்னாச்சு, குடும்ப அதிகமாக சிதைவத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாவுடைய சட்டங்களை விட்டுட்டு தான் விருப்பப்படியெல்லாம் இந்த விஷயத்தில் மட்டும் பெற்றோர் சொல்கிறது தான் நான் கேட்பேன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கக்கூடிய மணமகன் மற்ற எல்லா விஷயங்களையும் அவங்கள எதிர்ப்பார். இவர் படிப்பு விஷயமாக இருக்கட்டும், காலேஜ் விஷயமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் தந்தையை எதிர்க்கக்கூடியவர், தாயை எதிர்க்கக்கூடியவர். திருமண விஷயங்களில் மட்டும் என்ன பண்ணுவார், தாய் தகப்பன் சொன்னதாக இந்த வரதட்சணை வாங்குறதுக்கு மட்டும் ஒத்துழைப்பாங்க. ஆடம்பரமான முறையில் திருமணம் நடத்துறது, இது நிர்பந்தத்தில் தான் எளிமையாக நடத்திக்கிறது. அதிகமான மக்களுடைய நிலைமை என்னென்னா, எல்லாரும் விட நான் பெருசாக ஆடம்பரமாக செய்யணுங்கிறதா மனநிலை. சில பேர் என்ன செய்கிறாங்க, நிர்பந்தம் காரணமாக எளிமையாக பள்ளிவாசலில் திருமணம் செய்துக்கிறாங்க. அதில் கூட அதிர்ஷ்டவசமாக என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே முடிச்சுட்டு வெளியில் போய், இங்கே நமக்கு ஜமாத்துக்காரங்களுக்கு கொள்கைக்காரங்களுக்கு ஒரு கல்யாணம், அப்புறம் வெளியில் போய் ஆடம்பரமாக மேடைகளை பிடிச்சி வீண் விரயம் செய்து ஒரே நாளில் தன்னுடைய சொத்துக்களை இழந்து, இப்படிப்பட்ட மன உளைச்சலான சம்பவங்கள் தான் அதிகமாக நடக்குது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது எப்படி அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் அந்த திருமணத்தில் நடக்கும், அந்த மணமகளுக்கு கிடைக்கும், மணமகனுக்கு கிடைக்கும், கிடைக்காது. அவங்களும் மன நொந்து போகிறாங்க, பெற்றோரும் அதற்கான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஆகவே படைத்த இறைவன் எச்சரிக்கிறான், இப்படி தான் திருமணத்தை நடத்தணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லும் பொழுது தயவு செய்து அதை நோக்கி வாருங்கள். முஸ்லீம் அல்லாதவங்க இதை நோக்கி வர தயாராக இருக்கிறாங்க. அப்படிங்களா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். இல்லைப்பா, அவங்க அந்த புள்ள சொல்லுது, மணமகன் எந்த ஒரு ரூபாயும் கேட்கலன்றது, திருமண செலவு மணமகனுந்து தான் சொல்லுது அந்த புள்ள. அப்படி இருந்தும் எனக்கு ஒரு சின்ன நெருடல், அவங்க கேரக்டர் எப்படினா சொன்ன குணத்தை கவனியமா, குணம் நல்லா இருந்தால் நீ எந்த தடையும் இல்லாமல் ஏற்றுக்கோ. குணம் இல்லாத அவங்கள்ட்ட எந்த பொருளாதாரமோ சொத்தோ எது இருந்தாலும் நீங்கள் அதை நெருங்காதீங்க, ஏன்னா படைச்சவன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை ரொம்ப இதாக கேட்டுக்கிச்சு, நான் முயற்சி பண்ணுறேன், வேறு யோசனை இருந்தால் அவங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்பு நம்பர் வாங்குகிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த விஷயத்தை சொல்லும் போது பிடிக்கக்கூடிய அளவுக்கு பூர்வீக முஸ்லீம் சொல்லக்கூடியவங்க இதை கவனம் செலுத்துறதில்ல. இந்த கவனம் செலுத்தாதவுடைய விளைவு தான் இன்றைக்கி பல குடும்பங்கள் இன்றைக்கி நிறைய, எந்த அளவுக்குன்னா, இந்த நான் முன்னாடி சொன்ன அந்த மணமகளுடைய தகப்பனார் ஒவ்வொரு மசூதியிலையாக போய் இதுக்கு தீர்வு தேடுறாரு, யாரும் சரியான ஒத்துழைப்பு செய்யலை, அதை நின்று பேசி கொடுக்கலன்னு ஒரு அட்வொகேட்டை பார்க்க போகிறாங்க. அவங்க அட்வொகேட் வீட்டில் உட்காந்துட்டு 4-5 ரவுடிகளோட கான்டாக்ட் கொடுத்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்து இப்படியெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறாரு. பொருள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இருக்கும் அவருக்கும். இந்த தண்டனைக்கு காரணம் என்னென்னா, அவரும் இந்த குரானை பின்பற்றலை. ஒரு இபி அதிகாரியாக இருக்கக்கூடிய அவர் குரானை இன்ன வரைக்கும் பார்க்கல. அதே போல் இங்கே ஒரு சகோதரன் வந்தார் கல்வி உதவிக்காக, அவர்கிட்ட குரானை கொடுத்து முதல் பக்கத்தை படிங்க அப்படின்னா அவர் தேடுறாரு. முதல் பக்கத்தை பிரட்டி கொடுத்ததுக்கப்புறம் படிக்கிறதுக்கு யோசிக்கிறாரு, தெரியல. ஆனால் சமுதாயத்தினுடைய பணத்தில் தான் அவர் படிச்சிருக்கிறாரு. இப்போ காலேஜுக்கு போகிறாரு, அவருக்கு காலேஜுக்கு சில உதவிகள் தேவைப்படுது, தேடி வர்றாரு. ஆனாலும் கூட அவருக்கு மார்க் விஷயம் எதுவுமே தெரியல. சரிப்பா, இனிமேல் நீ செய்ய வேண்டியது, உங்கள் பகுதியில் ஒரு 4-7 குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூட பாடம் டியூஷன் நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னது தான் வரவே இல்லை. 2 வாரம் வந்தார், 3வது வாரம் நிறுத்திக்கிட்டார். இப்படி அலட்சியமாக கவனிக்காத நிலையில் நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வாழக்கூடிய இந்த உலகத்திலேயே நஷ்டத்தை ஏற்படுத்துவோம். மறுமையில் மரணத்துக்கு பின்னாடி அழிவில்லாத வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையும் நமக்கு நஷ்டமாயிடும். ஆகவே படைத்தவனுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை படைத்த இறைவன் எனக்கு உங்களுக்கு வழங்குவான் என்று கூறி, யாருக்கெல்லாம் முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு இது மாதிரி வேதத்தினுடைய தேவை இருப்போ அவங்களாம் அவங்கவுங்க தாய்மொழியில் அழகிய முறையில் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.